வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 1.19 பார்ப்போம். ஷோ தட் த மேட்ரிக்ஸ் இஸ் நான் சிங்குலர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், நான் சிங்குலர் சொல்லுங்கள். நான் சிங்குலர் என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோம். ரெடியூஸ் இட் டு த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பை எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ரேஷன் பண்ணணும், ரோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் இல்லையா, 1x1 இல்லை யூனிட் மேட்ரிக்ஸ், 100 010 001 அந்த ஃபார்மேட் கொண்டு வாங்க. ஏன்னா 3x3 கொடுத்துருக்காங்க. ரைட், பண்ணிடுமா. ஃபஸ்ட்டு ஷோட் பண்ணலாம், நான் சிங்குலான்னு சொல்லலாம். என்னது நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பண்ண போகிறேன். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன, தட் இஸ் 3 × எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், 3 × என்ன, 0 × 1 0 −2 அப்போ என்ன, −2 அப்புறம் −1 × 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, 2 × 1 2 −5 அப்போ 2+5 அடுத்து +4 × என்ன வரும் பாருங்க, 4 எக்ஸ்பேண்ட் பண்ண 2 × 2 4 ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்க, +2 3 × 2 6 இங்கே என்ன 10 −10 இது என்ன +16 அப்போ 22 − 10 எவ்வளவு 12 which is not equal to 0, இல்லையா. So, determinant of A என்ன வந்திருக்கு நமக்கு, 12 வந்திருக்கு, அது not equal to 0. 15 வருது. So, 6 − 7 16 இது −7 வருது, நான் தான் தப்பாக எழுதியிருக்கேன் இல்லையா, 2 × 5 பண்ணிக்க, 2+5 7 தான். சரி, ஸோ 22ல 7 போனால் என்ன வரும், 15. 22ல 7 போனால் answer is 15, so which is not equal to 0. Say, right. So, enna panito? If matrix is, A is non-singular. Therefore, enna, A is non-singular. Mother part proof paniyach. Second part enna solranga, reduce it to unit matrix. Reduce panara ma. Say, matrix edutha eludhikkuvom. Enna, 3, 1, 4, 2, 0, −1, 5, 2, 1. Eppadi reduce pannalam nama idha? யூனிட் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸோட ஃபார்ம் என்ன, 100 இல்லையா, 010 001 அப்போ இங்கே 1 வெணுக்கில் உள்ளதெல்லாம் 0 1 எஸ்எல்ஆன் ஃபார்ம் தான் இல்லையா, எஸ்எல்ஆன் ஃபார்ம் மாதிரியே பண்ண வேண்டியதான். எக்ஸசை இதையும் 0 ஆகணும் அவ்வளோதான். மற்றபடி இது இது இதுக்கில் உள்ள அந்த எஸ்எல்ஆன் ஃபார்ம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை பண்ணிடலாம் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு இதை 1 ஆக்கிட்டு கீழே உள்ளதாக 0 ஆகும். ஃபஸ்ட்டு 1 ஆக்கிறதுக்கு நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், R1 → என்ன, R1/3 R1/3 வெயிட் பண்ணால் 1/3 1 ஆகிடும்ல. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், எழுதுங்க, 3 வெயிட் பண்ணால் 1, இது 1/3, இது என்ன 4/3. இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம், இது என்ன 2 0 −1 5 2 1. சரி, அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் 0 ஆகணும். இந்த இதான் பிவோட் மேட்ரிக்ஸ் இல்லையா, பிவோட் எலிமெண்ட், இது கீழே உள்ளது 0 ஆகும். ஈஸியாக பண்ணிடலாம்ல, எப்படி பண்ணலாம், தட் இஸ் R2 → என்ன, R2 − 2 R1 இல்லையா, 2x வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே என்ன, R3 → என்ன, R3 − 5 R1 5 × R1 சப்ராக்ட் பண்ணுவோம், அப்போ இது 0 ஆகிடும் இல்லையா, பண்ணிடலாமா. அடுத்து என்ன மேட்ரிக்ஸ் எழுதிடுவோமா பாருங்க, 2 − 2 0 1 இல்லை, அது 1 தான். இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்க போது, R2 தான் மாற்ற போகிறோம் இல்லையா, 2 − 2 0. அடுத்து பாருங்க, 0 − 2/3 இல்லையா, 0 − 2/3 என்ன, −2/3 தான். அடுத்து என்ன வரும் பாருங்க, −1 − 8/3 −1 − 8/3 எவ்வளோ பாருங்க, −3 − 8 எவ்வளோ, −11/3. அடுத்த மேட்ரிக்ஸ் போகலாம், R3 − 5 R1 5 − 5 என்ன, 0. இங்கே என்ன வரும், 2 − 2 − 5/3 சரியா, 2 − 5/3 என்ன வரும் பாருங்க, 3 × 2 = 6 6 − 5 என்ன, 1/3 6 − 5 1/3. அடுத்து பாருங்க, பண்ணிட்டோமா, இந்த எலிமெண்ட் என்னது, 1 − 5 × இங்கே 1 இருக்கு, −20/3 இல்லையா, 5 × 4 = 20 20/3 பெருசு பெற்றா 3 − 20 என்ன வரும், −17/3 வந்துருச்சா எலமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே கரெக்டு தான், ஃபஸ்ட் ரோ அப்படி இருக்குது, இது ரெண்டு 0 ஆக்கியாச்சு. அடுத்து நான் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் என்ன, இப்போ இதுதான் பிவோட் இல்லையா, பிவோட்டுக்குள்ள இதை என்ன ஆகணும், 0 ஆகணும் இல்லையா, 1 0 0 0 1 0 முதல்ல இது 1 ஆகணும்,
1 கிட்ட இது 0 ஆக்கலாம் ஈஸியா இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் இந்த நமக்கு தேவையான 100 ல 010 இது 1 ஆகும் 1 ஆக்கனா என்ன பண்ணலாம் இத இன்டு 3/2 பண்ணா 1 ஆகும் மைனஸ் 1 ஆகும் மைனஸ் 3/2 ஆல பண்ணா பிளஸ் 1 ஆகும்ல சோ என்ன பண்ணப் போறேன் r2 tends to ஓகே r2 இன்டு என்ன மைனஸ் 3/2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அதுதான் பிளான் சோ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் மைனஸ் இப்போ இது அப்படியே தான் வரப்போது 1/3 இங்க என்ன 4/3 இங்க 0 இன்டு எனிதிங் 0 இங்க மைனஸ் 3/2 போடும் மைனஸ் இன்டு பிளஸ் இங்க என்ன 1 ஆயிடும் 2/3 3/2 கேன்சல் இங்க என்ன ஆகும் பாருங்க மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இப்ப 11/3 இன்டு 3/2 என்ன வரும் பாருங்க 11/2 இங்க இருக்கிறது 11/2 சரி இது அப்படியே எழுதிக்கும் 0 1/3 இங்க என்ன மைனஸ் 17/3 சரி இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் வேணும் நல்லாவே நமக்கு தெரியும் என்ன வேணும் இப்போ 100010 இங்கே 0 அடுத்து 001 இல்லையா இப்போ முதல்ல இதை 0 ஆக்க ட்ரை பண்ணுவோமா இதை 0 ஆக்கிட்டா என்ன பண்ணலாம் அடுத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இதையும் 0 ஆக்கலாம் இதை 0 ஆச்சுன்னு ஈஸியாக 0 ஆகிடும் அடுத்து இதை என்ன பண்ணலாம் இதை 1 ஆக்கிடலாம் சரி அப்போ முதல்ல இதை 0 ஆக்கினா எப்படி 0 ஆக்கிறது இப்போ இது 1/3 இது 1/3 இங்கே போய் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க இந்த இந்த 0 அஃபெக்ட் ஆகும் அப்போ இதை வச்சு பண்ணால் 0 அஃபெக்ட் ஆகுது இல்லையா இப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் 1/3 R2 போட்டேன்னு வைங்க ரெண்டு ஈக்குவலாக கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா அதான் என்னோட பிளான் ஸோ அடுத்த ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறேன் R2 டென்ஸ் டு ஏன்னா பிவோட் இது செகண்ட் ரோல இது பிவோட் பிவோட்டுக்குள்ளது 0 ஆகணும் ஃபர்ஸ்ட் கீழே உள்ளது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி R2 டென்ஸ் டு என்னது R3 இல்லையா R3 டென்ஸ் டு என்ன R3 மைனஸ் என்னது 1/3 R2 1/3 R2 எழுதிருமா மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் ரோ அப்படி இருக்கட்டும் 1/3 4/3 அடுத்து என்ன இருக்கு 0 1 11/2 இங்கே என்ன இருக்கு பாருங்க இப்போ 1/3 சப்ராக்ட் பண்ணும் இதை 1/3 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1/3 சப்ராக்ட் பண்ணி மைனஸ் ஆகிடும் அப்போ 1/3 மைனஸ் 1/3 0 ஆகிடும் இல்லையா இங்கே என்ன வரும் இங்கே ஒரு 1/3 மைனஸ் 1/3 பண்ணால் ப்ளஸ் பண்ணிடலாம்னு சொல்லிடலாம் என்ன இருக்கு 11/2 இன்ட்டு மைனஸ் 1/3 இங்கே என்ன இருக்கு ஏற்கனவே மைனஸ் 17/3 இருக்கு சரியா இது இது பிளஸ் தான் பண்ணுறோம் இல்லையா மைனஸ் 1/3 இங்கே பிளஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம் இல்லைன்னா இங்கே மைன இங்கே என்ன R3 மைனஸ் 7/3 மைனஸ் மைனஸ் 1 இங்கே போட்டுக்குவோம் ஓகே மைனஸ் 11/2 இன்ட்டு 1/3 இங்கே வேணால் ப்ளஸ் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ என்ன எல்சிஎம் என்ன இது கேன்சல் ஆகுது எல்சிஎம் 6 இல்லையா ஸோ இன்ட்டு 2 பண்ணுங்கள் இது என்ன ஆகும் மைனஸ் 34 இங்கே என்ன மைனஸ் 11 அப்போ என்ன ஆகும் மைனஸ் 45/6 ஆகிடும் அது மைனஸ் 45/6 இதை கேன்சல் பண்ணலாம்ல த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் 15 ஆகும் அப்போ என்ன மைனஸ் 15/2 இல்லையா இப்போ தேர்ட் ரோவில் என்ன எலமெண்ட் இருக்கு மைனஸ் 15/2 எழுதிருமா இது என்ன மைனஸ் 15/2 முடிச்சிட்டோமா சரி R3 ஆப்ரேஷன் முடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட டார்கெட் என்ன அடுத்து இதை ஒன்றாக்கணும் இங்கே என்ன வரணும் 0 வேணும் இல்லையா இல்லை இது ஒன்று தான் இதை ஒன்றாக்கணும் அப்புறம் வேற என்ன ஒன்று இது 0 ஆகும் சரி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஒன்றாக்கிடுவோம் இதை ஒன்றாக்கிடுவோம் அதே நேரத்தில் இதுவும் 0 ஆகணும் இதுவும் 0 ஆக வேண்டியிருக்கு இது 1 ஆக வேண்டியிருக்கு அப்போ அந்த ரெண்டு ஆப்ரேஷனே சைமல்டேனியஸாக பண்ணிடுவோமா இதை ஒன்றாக்குறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இதை 0 ஆக்குறதுக்கு இதை 1/3 மட்டும் எப்படி இதோட ஆட் பண்ண போகிறேன் ஓகேவா இங்கே என்ன ஆகும் பாருங்கள் இதை ஒன்றாக்குறதுக்கு ஜஸ்ட் 2/15 மட்டும் பண்ணால் இது 1 ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த ஆப்ரேஷன்ஸில் இது ரெண்டே 0 ஈஸியாக பண்ணிடலாம் அது 0 பண்ணுறது சரியா அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் என்ன ஆப்ரேஷன் இதை 0 ஆகணும் ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றுக்கு மேலே உள்ள 0 வேணும் இது 1 ஆகணும் ரெண்டே பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன R1 டென்ஸ் டு R1 மைனஸ் என்னது 1/3 R2 1/3 சப்ராக்ட் பண்ணால் இது 0 ஆகிடும் இந்த 0 அஃபெக்ட் பண்ணாது எதாவது மட்டும் பண்ணால் அது அதை டிஸ்டர்ப் பண்ணாது இது மாறினாலும் பிரச்சனை இல்லை இது நமக்கு 0 ஆகிடும் சரி அடுத்து பாருங்கள் இங்கே இதை ஒன்றாக்குறதுக்கு என்ன பண்ணுவோம் R3 டென்ஸ் டு R3 இன்ட்டு என்ன மைனஸ் 2/15 இங்கே என்ன 15/2 இருக்குது மைனஸ் 2/15 ஆகும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 15/2 2/15 கேன்சலே 1 ஆகிடும் இப்போ என்ன ஆகுது பாருங்கள் இங்கே ஸ்டெப்ஸ் எழுதுங்க ஃபஸ்ட்டு R1லேருந்து 1/3 R2 சப்ராக்ட் பண்ணும் இல்லையா 1/3 இது வந்து இது அப்படியே இருக்கும் 1/3 இங்கே 0 to 1/3 0 ஆகிடும் 1 ஃபஸ்ட்டு வந்துடும் அப்படியே இந்த 1/3 மைனஸ் 1/3 0 ஆகிடும் அடுத்து இங்கே என்ன வருது பாருங்கள் இப்போ R1ங்கிறது 4/3 இருக்கட்டும் மைனஸ் இங்கே என்ன 1/3 இன்ட்டு R2 1/3 இன்ட்டு R2 என்ன பண்ணவும் 11/6 ஆகிடுமா இது 1/3 மட்டும் எப்பண்ணா அப்போ எல்சிஎம் என்ன பண்ணுங்கள் இன்ட்டு 2 பண்ணுங்கள் இங்கே 8 ஆகும் 8 மைனஸ் 3 எவ்வளவு மைனஸ் 3
அப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் 3/6 இல்லையா? மைனஸ் 3/6, மைனஸ் 3/6 என்ன? மைனஸ் 1/2 சரியா? அடுத்து பாருங்க, இதை அப்படியே எழுதிக்கலாம். 0, 1, 11/2 இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் பாருங்க, இதை மைனஸ் 2/15 இருக்கும், இது 1 ஆயிடும், ப்ளஸ் 1 ஆயிடும். 0, 0, 1 வந்துட்டோமா? நியர்பை வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம், 1, 0 இங்கே 0 வேணும், 0, 1, 0 வேணும், 0, 0, 1 இந்த ரெண்டையும் 0 ஆக்குனா வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள், 0 ஆக்குறது ஈஸி. இந்த 1 வச்சு ஈஸியாக பண்ணிடலாமா? அது 0 ஆக்குற வேலையை பண்ணிடுவோம். இப்போ அடுத்து பாருங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் பாருங்க. அங்கிருந்து இதை இங்கே எழுதுங்க. என்ன பண்ண போறேன், R1 R1 tends to, ஓகேவா? இங்கே என்ன இருக்கு, என்கிட்ட 1/2 இருக்கு. இதில் ஆஃப் ஆன மாதிரி எப்படி மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் கேன்சல் ஆகிடுமா? அப்போ R1 plus half R3, R3 ஆஃப் ஆன மாதிரி பண்ணி ஆட் பண்ண போறேன். இங்கே என்ன பண்ண போறேன், மைனஸ் 11/2 ஆல பண்ணா அது 0 ஆயிடுமா? ஸோ R2 tends to R2 plus minus 11/2 R3 சரியா? இங்கே கூட வேண்டாம், மைனஸ் 11/2 R3 கூட்டிக்கலாம். சரி, இப்போ ஸ்டெப் எப்படி வரப்போகுது பாருங்க. R1 மாறணும் இல்லையா? R1 என்ன, இதை கொண்டே ஆஃபில் பண்ணால் அதே தான் வரப்போகுது 1. இங்கே கூட ஆஃப் பண்ணாலும் அதே தான். இங்கே ஆஃப் பண்ணும்போது இது ஆஃப் ஆகும், ஆஃப் மைனஸ் ஆஃப் 0 ஆகிடும். அடுத்து இங்கே பாருங்க, R2 இங்கே 0 இங்கே இருக்கு. ஸோ இங்கே எதை மட்டும் பண்ணாலும் 0 தான், பிரச்சனை இல்லை. இங்கே என்ன, இங்கே R3 இங்கே R2 என்ன, 1 தான் இருக்கட்டும். இதை கொண்டு எதை பண்ணாலும் அதே தான் வரப்போகுது, அது அஃபெக்ட் ஆகாது. இங்கே வந்தீங்கன்னா என்ன, 11/2, ஓகே, 11/2 மைனஸ் 11/2, 11/2 இன்ட்டு 1 11/2, அப்போ இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ரொம்ப சிம்பிளி இங்கே என்ன இருக்குது, அது அப்படியே எழுதிக்கலாம், 0, 0, 1. யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, I3, ஓகே, பை எலமெண்ட்ரி ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டுமா? ரொம்ப சிம்பிளாக, ஈஸி தான். ஸோ ரொம்ப தெளிவாக பண்ணணும், இல்லைன்னா குழப்பமான ரொம்ப சிக்கல். கொஞ்ச நாளே கொஞ்சம் ஒரு சிலர் குழப்பமாக இருக்கும், பண்ண பண்ண தெரியும். ஆனால் ஸ்டெப்ஸ் நம்ம தர வச்சுருந்த குழப்பத்துக்கு வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கீழே 0 உருவாக்குறது, ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த எப்பவுமே ஃபஸ்ட்டு இது நல்லா ஞாபகம் வச்சு, இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல என்ன, ஃபஸ்ட்டு 1 கொண்டு வரணும். இங்கே இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை 0 ஆக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, செகண்ட் ரோவில் இந்த பிவோட்டை 1 ஆகுங்க. அதுக்கப்புறம் இதை 0 ஆகுங்க, இதையும் 0 ஆக்கினா முடிச்சிடும், முடியும். ஏன்னா இங்கே 1 இருக்கனால 0 வைக்கலாம், இங்கே ஏற்கனவே 0 ஆகுது. அப்போ ஸ்டெப்ஸ் நம்ம பக்கமாக அல்காரிதம் ரெடி பண்ணிடலாம். இதை 1 ஆக்கிட்டு இந்த ரெண்டையும் 0 ஆக்கிடணும் சைமல்டேனியஸாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இங்கே இதை 1 ஆக்கணும். இதை 1 ஆக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0 ஆக்கிடலாம். இங்கே பண்ண மாதிரி இதே ஸ்டெப் எல்லா சமுக்கும் பண்ணலாம், ஒன்றும் பெரிய மாற்றமும் அவசியமே இல்லை. இன்னும் அது வேணால் இதோட சிறுசாகலாம் ஸ்டெப்ஸ், எங்கேயாவது கடகடான்னு 0 வந்துடலாம். அப்போ சிறுசாகலை, மேக்ஸிமே இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ் வரணும். இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் வரப்போகிறது இல்லை இல்லையா? சிம்பிள் சம் தான், பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.